7th problem parunga, let A and B be two overlapping sets and universal set B U. Draw appropriate Venn diagram for each of the following. Number 1 A union B, number 2 A intersection B, A intersection B whole dash, B minus A whole dash, A dash union B dash and A dash intersection B dash. And what do you observe from the Venn diagram? 3 and 5. Okay, so this is what we have given. So this is A and B two overlapping sets. Overlapping sets na A set inga irukku, B set inga irukku. Overlapping na adu onnu mela onnu indha maadhiri irukkira maari varayanum. Okay, ingla? So thani thaniyana set appadina namma thani thaniya varanjikalam, but overlapping set indradala A thaniya B thaniya varayama indha maari vandu overlap agara maari varayanum. Universal set U, universal set indradhu ella setum irukkira set da vandu universal set. Okay, va? Draw appropriate Venn diagram. So ipo idukkala namma Venn diagram varayanum. So first enna ketirukanga appadina A union B. So A union B na union na namakku enna nu theriyum illaya, union na namba A vayum B ayum seekanum, adha union. So A union B na idu ellathiyume namba enna pananum seekanum. So idu ellathukkume Venn diagram draw pannom appadina namakku idu dhaan varum. So ipa pathinga appadina na enna pannitan A vayum B ayum na rendathiyume enna pannitan seethutan. So idha vandu pathina A union B whole dash. அடுத்தது செகண்ட் டயக்ராம் பாருங்கள். ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏ இன்டர்செக்ஷன் பினா ஏக்கும் பிக்கும் காமன் டேர்ம்ஸ் எழுதணும். ஏக்கும் பிக்கும் காமனாக இருக்கிறதுனா ஏ இன்டர்செக்ஷன் பி. இங்கே பாருங்கள் ஏவும் பி எங்கே இன்டர்செக்ட் ஆகுது, ஸோ இதுதான். ஸோ இந்த டேர்ம் தான் வந்து பார்த்தீங்கன்னா காமன் டேர்ம்ஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் பி. நெக்ஸ்ட் பாருங்கள் ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ். ஸோ இந்த டேஷோட மீனிங் புரிஞ்சுக்கோங்க. இந்த ப்ராக்கெட் உள்ள இருக்கிறத விட்டுட்டு யூனிவர்சல் செட்டில் என்ன இருக்கோ எல்லாத்தையுமே நம்ம ஷேட் பண்ணணும். அதான் இதோட மீனிங். இந்த டேஷோட மீனிங் என்னென்னா, இது உள்ளே இருக்கிறத விட்டுட்டு யூனிவர்சல் செட்டில் வேறு என்ன இருந்தாலும் நம்ம அதை ஷேட் பண்ணணும். அதுதான் அந்த டேஷோட மீனிங். ஸோ இப்போது இது உள்ளே என்ன இருக்குது, ஏ இன்டர்செக்ஷன் பி. இதுதான் ஏ இன்டர்செக்ஷன் பி, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதை விட்டுட்டு யூனிவர்சல் செட்டில் பேலன்ஸ் என்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம ஷேட் பண்ணணும். அதுதான் ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ். நல்லா கவனிங்க, இது உள்ளே இருக்கிறத விட்டுட்டு பேலன்ஸ் என்ன இருக்கோ எல்லாத்தையுமே ஷேட் பண்ணணும். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னா இதுதான் ஏ இன்டர்செக்ஷன் பி, இந்த செகண்ட் டயக்ராம். இதில் இதை விட்டுட்டு யூனிவர்சல் செட்டில் வேறு என்னென்ன இருக்கும் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஷேட் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ். ஓகேங்களா, ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ். நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் நம்பர் 4 பாருங்கள், B மைனஸ் ஏ. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பி மைனஸ் ஏ கண்டுபிடிக்கணும். ஸோ சாரி, ப்ராப்ளம் ஏல நம்ம பி மைனஸ் ஏ ஹோல் டேஷ் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு என்ன வேணும் அப்படின்னா பி மைனஸ் ஏனால் என்ன நமக்கு தெரியணும். ஸோ அதனால தான் நான் ஃபஸ்ட்டு பி மைனஸ் ஏ ட்ரா பண்ண போகிறேன், அதுக்கப்புறமா பி மைனஸ் ஏ ஹோல் டேஷ் ட்ரா பண்ண போகிறேன். ஸோ பி மைனஸ் ஏனால் என்ன அப்படின்னா பிக்கும் ஏக்கும் காமன் டேர்மை விட்டுட்டு பியில் இருக்கிறத அடிக்கணும். ஸோ பிக்கும் ஏக்கும் காமன் டேர்ம்னா இதுதான் பிக்கும் ஏக்கும் காமன் டேர்ம். இதை விட்டுட்டு பியில் இருக்கிறத அடிக்கணும். ஓகேவா, ஸோ இதை விட்டுட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் பியில் என்ன இருக்கும் இது மட்டும்தான் இருக்கும். அதாவது ஏ பி மைனஸ் ஏனா பிக்கும் ஏக்கும் காமன் டேர்ம்ஸை விட்டுட்டு பியில் இருக்கிறத அடிக்கணும். இதுவே ஏ மைனஸ் பினா ஏக்கும் பிக்கும் காமன் டேர்ம்ஸ், இதை விட்டுட்டு ஏல இருக்கிறத அடிக்கணும். அதுதான் ஏ மைனஸ் பி. பி மைனஸ் ஏனா காமன் டேர்ம் விட்டுட்டு பியில் இருக்கிறத அடிக்கணும். இப்போ பாருங்கள் பி மைனஸ் ஏ ஹோல் டேஷ். ஸோ இப்போ தான் நான் அந்த டேஷோட மீனிங் சொன்னேன். ஸோ இங்கே டேஷ் போட்டிருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டேஷுக்கு உள்ளே இருக்கிறத விட்டுட்டு மீதி எல்லாத்தையுமே அடிக்கணும். யூனிவர்சல் செட்டில் மீதி என்ன என்ன இருக்கோ எல்லாத்தையுமே நம்ம கேன்சல் பண்ணிக்கணும். இப்போ இங்கே வந்து பாருங்கள் பி மைனஸ் ஏ இங்கே இருக்குது, ஹோல் டேஷ்னா இதை விட்டுட்டு ரிமைனிங் என்னென்ன இருக்கும் அது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஷேட் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் பி மைனஸ் ஏப்பா, இந்த இது பி மைனஸ் ஏ. ஸோ இதை விட்டுட்டு நம்ம பேலன்ஸ் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஷேட் பண்ணணும். அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பி மைனஸ் ஏ ஹோல் டேஷ். ஸோ இதுதான் 4, சப்டிவிஷன் 4. நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் 5 பாருங்கள். சப்டிவிஷன் 5ல என்ன கேட்குறாங்கன்னா ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் கேட்குறாங்க. ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். ஸோ ஏ டேஷ் யூனியன் பி டேஷ்ன்றது என்ன அப்படின்னா
ஃபஸ்ட்டு ஏ டேஷ் கண்டுபிடிக்கணும், அப்புறம் பி டேஷ் கண்டுபிடிக்கணும், ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஏ டேஷ் கண்டுபிடிக்கிறேன். ஸோ ஏ டேஷ், இந்த டேஷோட மீனிங் என்ன, ஏவை விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிறது எல்லாத்தையுமே அடிக்கணும். ஸோ ஏவை விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி வரும். ஸோ நான் இதை ஏவை மட்டும் விட்டுட்டேன், பேலன்ஸ் இருக்கிற எல்லாத்தையுமே, யூனிவர்சல் செட்டில் பேலன்ஸ் என்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி டேஷ். ஸோ பி டேஷ் அப்படின்னா பியை விட்டுட்டு யூனிவர்சல் செட்டில் வேறு என்ன இருக்கோ எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிக்கணும், ஷேட் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் யூனிவர்சல் செட். யூனிவர்சல் செட்டில் பியை விட்டுட்டு பேலன்ஸ் என்ன இருக்குது அது எல்லாத்தையுமே நம்ம ஹேட்ச் பண்ணிக்கணும் ஓகேங்களா. ஸோ பியை விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே ஹேட்ச் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி டேஷ். இப்போது இந்த வென் டயக்ராமில் நம்ம என்ன பண்ணணும்னா இது ரெண்டுத்தையுமே ஜாயின் பண்ணணும், ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். ஸோ இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிங்கன்னா என்னென்ன வரும், ஸோ இப்போது இந்த டயக்ராம் நான் ஃபஸ்ட்டு டயக்ராம் அப்படியே எடுத்து போட்டுக்கிறேன். ரிமைனிங் இது இது வந்து ஜாயின் பண்ணாமல் இருக்கு இல்லையா, ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ இந்த ரெண்டு டயக்ராமையும் நான் என்ன பண்ணிட்டேன், ஜாயின் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் சிக்ஸ் பாருங்கள். இதுதான் சப்டிவிஷன் சிக்ஸ், ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ். ஸோ ஏ டேஷுக்கும் பி டேஷுக்கும் காமனாக இருக்கிறது எழுதணும். ஸோ அது நம்ம காமனாக இருக்கிறது எழுதணும்னா ஃபஸ்ட்டு ஏ டேஷ் கண்டுபிடிக்கணும், அப்புறம் பி டேஷ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ டேஷ்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஏவை விட்டுட்டு யூனிவர்சல் செட்டில் எல்லாத்தையுமே அடிச்சிக்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏ டேஷ், ஏவை விட்டுட்டு யூனிவர்சல் செட்டில் நான் எல்லாத்தையுமே ஹேட்ச் பண்ணிட்டேன். அடுத்தது பி டேஷ், பி டேஷ்னா பியை விட்டுட்டு யூனிவர்சல் செட்டில் எல்லாமே ஹேட்ச் பண்ணிக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ். ஸோ ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ்னா இது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ட் பொதுவாக இருக்கிறது, அதாவது ஏ டேஷ்க்கும் பி டேஷ்க்கும் காமனாக இருக்கிறது. ஸோ ஏ டேஷ் இது, பி டேஷ் இது, இது ரெண்டுக்கும் என்னப்பா காமனாக இருக்குது, இந்த போர்ஷன் தான் இது ரெண்டுத்துக்குமே காமனாக இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த போர்ஷன் வந்து இங்கே ஹேட்ச் ஆகிருக்கு, இங்கே ஹேட்ச் ஆகலை. இந்த போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஹேட்ச் ஆகிருக்கு, இங்கே ஹேட்ச் ஆகலை. அப்போ இந்த போர்ஷன் மட்டும்தான் ரெண்டுத்துக்குமே காமனாக இருக்குது. அப்போ ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ்ன்றது இது ரெண்டுத்துக்கும் காமனானதை அடிக்கணும். ஸோ இதுதான் அடித்தாச்சு. அதுக்கு ஏ டேஷ் தனியாக கண்டுபிடிக்கணும், பி டேஷ் தனியாக கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் தான் ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ் கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் இன்னொரு க்வெஸ்சன் இருக்குது, வாட் டூ யூ அப்சர்வ் ஃப்ரம் த வென் டயக்ராம் 3 and 5. ஸோ 3 எங்கே இருக்குது, 3 வந்து தோற்கு பாருங்கள், இதுதான் 3. ஸோ இந்த வென் டயக்ராமில் இருந்தும் 5th வென் டயக்ராமில் இருந்தும் நீங்கள் என்ன அப்சர்வ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க ஓகேவா. ஸோ இதுதான் 3rd வென் டயக்ராம். 5th வென் டயக்ராம் எங்கே இருக்குது, ஸோ 5th வென் டயக்ராம் தோற்கு பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 3rd வென் டயக்ராமும் இந்த 5th வென் டயக்ராமும் ஈக்குவலாக இருக்குது பாருங்கள். 3rd வென் டயக்ராம் வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ், 5th வென் டயக்ராம்ன்றது ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ரெண்டு வென் டயக்ராமுமே ஈக்குவலாக இருக்குது ஓகேங்களா. அதாவது ஏ, அப்போ நம்ம என்ன சொல்லிக்கலாம்னா இது ஒரு ப்ராப்பர்ட்டி, ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வென் டயக்ராம் ஓகேங்களா. அதாவது 3rd ஃபிஃப்த்தும் ஈக்குவல். அப்போ அதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, வாட் டூ யூ அப்சர்வ் ஃப்ரம் த ஃபாலோயிங் வென் டயக்ராம் 3 and 5. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா, போத் 3 and 5 ஆர் ஈக்குவல். ஸோ நம்ம என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா, ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து அந்த 7th ஒன்றுக்கான ஆன்சர்.